தமிழக அரசிற்கு விளையாட்டை விட டாஸ்மார்க்கே முக்கியம். ஒலிம்பிக் போட்டியில் நம் நாட்டின் மானத்தை காப்பாற்ற இருப்பவர்கள் வடமாநிலத்தவர்தான். ஒலிம்பிக் போட்டியில் தமிழர்கள் சாதிக்காதது பற்றி யாரும் வருத்தப்படுவது போல தெரியவில்லை, அதற்காக வெட்கப்படுவதும் இல்லை. கல்வி, வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டில் வாய்ப்பு கிடைத்துவிடும், ஆனால் விளையாட்டிலோ அது முடியாத காரியம். விளையாட்டில் திறமை இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். திறமைசாலியை இனம் கண்டு ஊக்குவிக்க திராவிட கட்சிகளின் அரசுகள் முன் வருவதில்லை. அதனால் தமிழர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டுவதில்லை. பெற்றோரும் தம் பிள்ளைக்கு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் ஆக வேண்டும் என எண்ணுகின்றனரே தவிர சிறந்த விளையாட்டு வீரராக வர வேண்டும் என விரும்புவதில்லை. நம் நாட்டின் புகழின் உச்சியில் இருப்பவர்கள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் சினிமா நடிகர்கள் மட்டுமே. அவர்கள் மட்டுமே செல்வத்தில் கொழிக்கின்றனர். மற்ற விளையாட்டு வீரர்களை, சாதனையாளர்களை நாம் கண்டுகொள்வதே இல்லை. ஹாக்கி, உயரம் தாண்டுதல், கால்பந்து, நீச்சல், தடகளம் உள்ளிட்ட ஏராளமான விளையாட்டுகள் பிரபலப்படுத்த இல்லை. தகுதியான வீரர்களை ஊக்கப்படுத்துவதும் இல்லை. ஒலிம்பிக் விளையாட்டில் தமிழர்கள் சாதிப்பர் என நினைப்பது மூடத்தனம். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் பெறும் வீரருக்கு 3 கோடி ரூபாய் என்ன, 300 கோடி ரூபாய் பரிசு தருவோம் என முதல்வர் ஸ்டாலின் சொன்னாலும் தற்போதைய நிலையில் அதற்கு வாய்ப்பில்லை என்பதே நிதர்சனம். திராவிட ஆட்சியாளர்களுக்கு டாஸ்மார்க் வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்துவது, மக்களை எப்படி குடிகாரர்கள் ஆக்குவது என்பது, இந்து தர்மம் மற்றும் அதன் கலாச்சாரத்தை எப்படி சிதைப்பது போன்ற விஷயங்களை கவனிப்பதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை. அவர்கள் எப்படி விளையாட்டை ஊக்கப்படுத்துவார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.